இதுதான் சென்னாங்குழி பொடிங்க. சாப்பாட்டுக்கு போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னாங்கோழி பொடி பார்க்கலாம். வாங்க, எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சென்னாங்கோழி, மிளகு, சீரகம், ஒரு பல்லு பூண்டுங்க உரிச்சு எடுத்துக்கோங்க. தோலோட தான் தனியா உத்தம்பருப்பு 2 டீஸ்பூனு, அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா. இதை வச்சு நம்ம பொடி பண்ண போறோங்க, பார்க்கலாங்க. இது வந்து சூடு பண்ணி அதில் மண்ணெல்லாம் இருக்குங்க. மண் இல்லைன்னா சொன்னாங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இதில் மண்ணெல்லாம் இருக்குது, நம்ம வறுத்து ஒரு வாட்டி ஜெல்லிச்சிங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிக்கணுங்க. பாருங்க, வத்தாச்சு. இப்போ எடுத்து இதை ஜெல்லி செய்யலாம். எப்படி ஜெல்லி செய்யலாம பார்க்கலாங்க. இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக வத்துக்கலாங்க. முதல் வீரம் போட்டேன். பாருங்கள், வெடிச்சிது. இது வந்து வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாங்க. தனியா போட்டுருங்க 2 ஸ்பூனு. இது வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ மிளகு போட்டு வறுத்துடலாம். இந்த மாதிரி மிளகெல்லாம் வறுபட்ட பிறகு வெடிக்கவங்க அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. இது 2 ஸ்பூன் குத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. பாருங்க, வறுபட்டது குத்தம்பருப்பு. இது எடுத்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்க. அதுலவே பூண்டு போட்டு ரொம்ப வறக்க வேணாம், லேசாக வறுத்துக்கலாங்க. இதுலவே கொஞ்சம் கருவேப்பில போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப போட வேண்டாங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா கருவேப்பில நிறைய போட்டால் டாமினேட் ஆகிடும். நம்ம அந்த சென்னாங்கோழி ஸ்மெல் அப்படியே இருக்கணுங்க டேஸ்ட்டு. வறுபட்டது ஸ்டவ் ஆஃப் பண்ணின்னு எல்லாம் ஆறின பிறகு நம்ம அதுவும் ஜெல்லி செய்யணும் போட்டுக்கலாங்க. போட்டு மிக்சி பிடிக்கலாங்க. இது வந்து லேசாக இப்படி இப்படி என்ன கொஞ்சம் நெஞ்சு எல்லாமே வறக்கும் போதே வந்துட்டு இருக்கும் மண். இப்படி நம்ம தேய்ச்சோம் நினச்சிடுவாங்க, கொஞ்சம் நெஞ்சு இந்த மண்ணை கூட கொட்டிடுங்க. எல்லாம்
எல்லாமே தூசி ஏதாவது இருந்தா கூட கொட்டிடுங்க. பானை எல்லாமே கொட்டிச்சு இது நல்லா இருந்தா கொட்டிடுவோம். இதுவும் மிக்சியில் போட்டுடலாங்க. பாருங்கள் இதுக்கு தேவையான நம்ம கல் உப்பு போட்டுடலாங்க. போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் சென்னாங்கொழி பொடிங்க. சாப்பாட்டுக்கு போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்காங்க.